பஞ்சாங்க கணித கலாமணி டாக்டர் எம்பி நரநாராயணன் துல்லியமாக கணித்த சோபகிருது வருஷத்திய ஸ்ரீனிவாச பஞ்சாங்கம். ஒவ்வொருவர் வீட்டிலும் இருக்க வேண்டிய முக்கிய புத்தகம் இது. ஒவ்வொரு விரத நாட்கள், சந்திராஷ்டம தினங்கள், இயற்கை நிகழ்வுகளை கூட துல்லியமாக கணித்துள்ள பஞ்சாங்கம் இது. விலை ரூபாய் 250, கொரியர் செலவு உட்பட. இன்றே ஆர்டர் செய்து பயன்பெறுக. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. அருகி ஓம். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். மார்கழி மாதத்தில் தனுசு ராசி நண்பர்களுக்கு நிம்மதி கிடைக்குமா அப்படின்னு கேட்டால், ஆரோக்கியத்தில் நிம்மதி கிடைக்கும், குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும், குழந்தைகளால் நிம்மதி கிடைக்கும், தொழில் முன்னேற்றம் ஏற்படும், அதனால் நிம்மதி கிடைக்கும், வியாபார வளர்ச்சி ஏற்படும், வியாபார வளர்ச்சியினால் கடன் அடைபடுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்பட்டு அதன் மூலமாகவும் நிம்மதி ஏற்படும், குழந்தைகளால் இருந்து வந்த மனக்கவலைகள் விலகும், குழந்தைகளின் மேல் படிப்புக்காக கடல் கடந்து போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய மாதமாக இருக்குது. என அடுத்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அனைத்து வழிகளும் தேடி வரும் வாய்ப்பை தருகின்ற மாதமாக இருக்குது. எப்போன்னு கேட்டால், ஜனவரி 17 சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தை தருகின்றது. இதனால் உங்களுக்கு பல நிம்மதியை தரக்கூடிய செய்திகள் வரும். ஆரோக்கியத்தில் பெரிய ரிலீஃப் கிடைக்கும். நான்காம் இடத்திற்கு குரு பார்வையரு, சனி பார்வையருக்கு குரு அங்கே இருக்காரு. இந்த சனி பார்வையில் குரு இருந்தால் பிரம்மகத்தி தோஷம் உங்கள் தாயாரின் வழியில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் அது உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாமல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லாமல் போகிறதுக்கு இப்போ சாதகமான நேரமாக இருக்குது. சனி பெயர்ச்சி வந்துடுத்து நிம்மதி கிடைக்கும். இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, தொழில் முன்னேற்றம் ஏற்படும், உத்தியோக பிராப்தி ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய இடமாறுதல் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. குரு 4ஆம் இடத்துல இருக்காரு. அதனால் சின்ன சின்ன ஆரோக்கிய குறைபாடு இருக்கும், ஆனால் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் ரெஸ்ட் எடுத்து அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி இருக்குது. அதுவும் ஃபைனல் டச் கொடுக்குற மாதிரி, அந்த ட்ரீட்மெண்ட்டுடைய கடைசி ஸ்டேஜ். இது முடிஞ்செடுத்துனா உங்கள் ஆரோக்கியத்தில் எந்த விதமான பாதிப்பும் இருக்காது சார்னு டாக்டர் உங்களை பார்த்து கை கொடுத்து சந்தோஷத்தை பகிர்ந்துக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தொழில் முன்னேற்றம் ஏற்படும், சுகங்கள் அதிகரிக்கும், ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஸ்திர சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கின்ற காலமாக இந்த மாதம் இருக்க போகிறது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பூமி தொடர்பான தொழில் செய்பவர்கள், விவசாய நண்பர்கள், ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பூமி தொடர்பான அனைத்து தொழில் செய்பவர்களுக்கும் ஏற்றம் தரக்கூடிய மாதமாக இருக்கும், வருமானம் தரக்கூடிய மாதமாக இருக்கும், வளர்ச்சி தரக்கூடிய மாதமாக இருக்கும். குழந்தைகள் மேல் படிப்புக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு கடல் கடந்து போகும் யோகம் இருக்குது. அதற்கு சுப செலவாக பெற்றோரின் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது. ஸ்திர சொத்துக்கள் வாங்க முடியும்னு சொன்னேன், அந்த ஸ்திர சொத்துக்கள் உங்களுடைய சேமிப்புகள் மூலமாக வாங்குவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. கடன் சார்ந்த உதவிகளும் கிடைக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். செவ்வாயின் 4ஆம் பார்வை பாக்கியஸ்தானமான 9ஆம் இடத்திற்கு கிடைக்கிறதுனால உங்கள் தந்தையுடன் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், மன வருத்தம் ஏற்பட்டு பின் சரியாவதற்குண்டான வாய்ப்பு வருது. அதனால் அவர்கிட்ட மரியாதையோடு பேசுங்க, அவரை இழிவுபடுத்தி பேசிடாதீங்க, அவருடைய இயலாமையை விமர்சித்து பேசிடாதீங்க. 10ஆம் இடத்து அதிபதியான புதன் ராசியில் இருக்கார். அவர் 2ஆம் இடத்துக்கு போயிட்டு வக்கரகதியில் பின்னாடி வருவார். இந்த டைமில் இந்த வக்கரகதியில் பின்னாடி வந்து இந்த மாதம் ஜனவரி மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே வக்கர நிவர்த்தி அடைவார். அதுக்குள்ளார உங்களுக்கு ஒரு சிறு மாற்றம் ஏற்படும். வேலை சார்ந்த விஷயங்களிலோ தொழில் சார்ந்த விஷயங்களிலோ மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலர் பார்த்திங்கன்னா ஒரு தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழிலை புதுசாக ஆரம்பிப்பாங்க. இதுவும் நல்ல செய்தியாகத்தான் இருக்குமே தவிர கெடுபலன்கள் ஏற்படாது. இன்ஃபேக்ட், தனுசு ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் பல மாற்றங்கள், பல ஏற்றங்கள், பல சந்தோஷங்கள், பல நிம்மதிகள் கிடைக்கும் மாதமாக இருக்கிறதுனால உங்களுக்கு தனிப்பட்ட கேட்டகரி பலன்கள் சொல்ல போகிறதில்ல. நிம்மதியை தரக்கூடிய மாதமாக உங்களுக்கு இருக்க போகிறது. குழந்தைகளால் ஏற்பட்ட மனக்கவலைகள் விலகும், அதனால் மன நிம்மதி ஏற்படும். இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு உண்டான பரிகாரம்,
சிம்பிளாக முடிச்சுக்க போகிறேன். உங்களுக்கு எந்த பரிகாரமும் தேவையில்லை. யாருக்காவது ஒருத்தருக்கு தினமும் அன்னதானம் பண்ணிட்டு வாங்க. சனி உங்களுக்கு ஏற்றத்தை கொடுப்பார், நிம்மதியை கொடுப்பார், செலவுகளை குறைப்பார். இதுதான் உங்களுக்கு பலன், இதுதான் உங்களுக்கு பரிகாரம். அதனால் தனுசு ராசி நண்பர்களுக்கு நெகட்டிவ் பலன்கள் இல்லாத மாதம் இது. சந்தோஷத்துடன் இந்த மாதம் உங்களுக்கு அமைய வேண்டும். மன நிம்மதி ஏற்பட வேண்டும். உடல் ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். தொழில் அமையும். உத்தியோக பிராப்தி ஏற்படும். குழந்தை பாக்கிய பேறு ஏற்படும். குழந்தைகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும், சந்தோஷங்கள் ஏற்படும், வளர்ச்சி ஏற்படும், செலவுகள் குறையும் அப்படிங்கிறத சொல்லி இதற்கு பரிகாரமாக நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வாங்க. நிம்மதி ஏற்படும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.